வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கல்லடி பாலத்துக்குள்ளே தெரிந்த நம்ம இறக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் சேச்சிருக்கு. இந்த டைமில் இப்போ வந்து மலை மப்பமாக இருக்குது. இப்போ மட்டக்களவில் பார்த்திங்கன்னா சரியான மலை, ரெண்டு நாள் என்னன்னு தெரியல, சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல்லடி அந்த மணிக்கூட்டு கோபுரம் அதுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம இது வரத்த கல்லடி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாவக்கூடாதில் இருக்கோம். நான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோ காத்தாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அதிலேருந்து கட் பண்ணி இப்போ இதோட ஜாயிண்டாக தான் போடுவேன். இவரை தெரிந்த ஃப்ரெண்ட் இப்போ கனகாலத்து நம்ம இப்போ சேனலுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்க வந்துக்காரு. வாங்க இப்போ வீடியோ பார்ப்போம். ஓகே வாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தொடுவாய், மஞ்சள் தொடுவாய் ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கேன். ஏற்கனவே மஞ்சள் தொடுவாய் வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போகிறோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இது கங்கால பார்த்தீங்கன்னா நாவக்கூடாக போகிறேன். நாவக்கூடா ஊருன்னு சொன்னதான் தாமதம், எனக்கு சந்தோஷம்டா, அப்படி ஒரு சந்தோஷம், அளவுக்கு இல்லாத சந்தோஷம். ஏன்டா இந்த நாவக்கூடன்ற ஒரு ஊர், இந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப என் கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ இவ்வளோதுக்கு ரன் ஆகிறதுக்கு காரணமும் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கா, நாவக்கூடா இந்த ஊராகவும் இருக்கலாம். ஏன்னா அந்த ஊரில் இருக்க அண்ணன் வந்து வெளிநாட்டில் இருக்கார், அவர் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல சொல்லி ஆகணும், அவர் பேரை பார்த்தீங்கன்னா ஜெயராஜனன்ட்டு, லண்டனில் இருக்கார், எனக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுக்கா ஃப்ரெண்ட். அது போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன். நம்ம போகும்போதே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சேச்சுன்றது பாருங்கள். இது என்ன சேச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாவக்கூடா சேச்சு. இப்போ நம்ம நாவக்கூடாக்குள்ளே நிற்கிறோம். இந்த சேச்சு பாருங்கள் ஃப்ரெண்டு, இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. முதல் முதல்ல இந்த ரோட்டாலே நான் இன்றைக்கு தான் வரேன். ஏற்கனவே நாவக்கூடா வீடியோ எடுக்கலான்னு தான் இருந்தேன் நான். ஆனால் நாவக்கூடாண்டு சொல்லி போட்டு காத்தங்குடிக்கு அங்கால ஒரு கடற்கரை ரோட்டால் வந்தால் அது நாவக்கூடாண்டு கேட்டேன், நாவக்கூடாடுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் சேச்சு, அந்த அண்ணாவை சொல்லி கொடுத்த இடையில நிப்பாட்டிட்டேன் ஃப்ரெண்ட். என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, தட்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, தூக்கி விடுறதுக்கு தான் யாருமே இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடந்த பட்டிருக்கேன். நான் வந்து நம்மளோட ஊரை அடித்தா யூடியூப்பில் வரணுமே, எல்லோரும் ஊரும் வருது அடித்தா நம்மளோட ஊர் வரல என்ற ஒரு ஆதங்கத்தில் யூடியூப்பை திறந்து நான் அடித்தோன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரெலாம் வந்துட்டு, சரி ஓகே சும்மா சும்மா போடணுட்டு ஒரு அஞ்சாறு பேர் பார்த்து வந்தாங்க. அப்படி விட்டுட்டு கொஞ்சம் நார்மலாக போய் கொண்டு வந்தது பார்த்து இந்த அண்ணன் உடனே வந்தார். இதில் போக்கில் ஒரு சேச்சு ஒன்று ஃப்ரெண்ட், அதை நான் சொல்ல மாதிரி ஒரு சேச்சு இருக்குது. சரியா ஓகே, அந்த அண்ணன் வந்து சொன்னார், தம்பி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாகணும், உங்களோட ஃபோன் நம்பர் தாங்க, ஃபோன் நம்பர் தாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, அப்பயும் நான் ஃபேஸ்புக் ஐடியா தான் முதல்ல அவர் கொடுத்தது. உடனே சொன்னார், தம்பி இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், உங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யணும்னு. உதவியில் நிறைய செஞ்சார், கடந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. நான் இப்போயும் அவரோட தொடர்பில் இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ன்ட்டு இல்லை, அவர் நம்ம ஒரு குடும்பம் ஆகிட்டோம், அவரோட ஐக்கியம் ஆகிட்டோம். அவரோட ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி உண்டு, நாங்கள் டெய்லி கதைப்போம், நான் டெய்லி அவரோட கதைக்கிறேன். இப்போ கூட சொன்னார், மட்டக்களப்பில் நிறைய பேர் வீடியோ எடுக்காங்க தம்பி, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சி வீடியோ போடுங்க. நிறைய ஒரு ஒரு ஐடியாவாக தருவார், புது புது ஐடியாவாக தருவார். என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, நமக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறாருன்ட்டு நானே சில டைமில் வந்து பிரமிச்சு போன டைமுங்களும் இருக்குது. இந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காராக்கள், எல்லா சொந்தக்காரன் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நம்ம சொந்தக்காராக்களே உதவி செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க இந்த காலத்தில், என்ன யாருன்றே தெரியாது. அவர் இவ்வளோ உதவி செய்கிறாரு, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடமாட்டிருக்கேன். இந்த வகையில் ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம இவரத்த கோயிலுக்கு டொண்ட ஃபுல், இது என்ன கோயிலுண்டு பார்ப்போம், இவரத்த என்ன கோயில்னு தெரியல. இது வந்து கல், இது என்ன நாவக்கூடாக்குலாம் இருக்கு, நினைக்கிறேன் நாவக்கூடாக தான் இருக்கணும். பார்ப்போம் இவரத்த இறங்கி இவரத்த யார்ட்டும் கேட்டு இந்த கோயில் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். அப்படியே இங்கே வாழைமலாம் கிடைக்கும், கல்யாணம் நடந்தது போல் இது புள்ளியார் கோயில் என்னம்மா, புள்ளியார் கோயில் தானே? ஆ ரைட் ரைட் தான். இது என்ன தேர் என்ன இழுக்கிற இதா? தேர் வைக்கிறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாவக்கூடாலு, இங்கே நாவக்கூடாவில் இருக்கிற புள்ளியார் கோயில் தான் இது. நான் கோயிலை பார்த்தீங்கன்னா துறக்கலை. இப்போ நம்ம இதால் போவோம், இதால் எங்கெங்கே போகலான்னு பார்ப்போம். அம்மாட்ட தான் கேட்டேன் நான் என்ன கோயிலுண்டு. இப்போ மேலே பார்த்தோன்னா புள்ளியார் இருக்காரு, இது புள்ளியார் கோயில் தான். ஓகே நான் பிள்ளையார் கோயில் நினைக்கிறேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்த பாலர் பாடசாலை இருக்குது, நாவக்கூடாக்குலாம் இருக்குது. உண்மையாக எனக்கு பிடிச்ச இடம் என்ன தெரியுமா, இந்த இடங்களில் ரோட்டோரம் நிறைய மல்லிகை மரங்கள் கிடைக்கும், இங்கே இருக்குது மல்லிகை மல்லிகை மரங்கள் ஏகப்பட்ட கிடைக்க வருது. இதாலையும் போனாலும் ஆற்றுக்கு போகலாம், நம்ம அப்படியே மெயினில் தான் போக போகிறோம். இப்போ ஏன்னா இந்த உள்ளுக்கள் ரோட்டெல்லாம் வந்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் வராது. பார்ப்போம் அதுக்கு அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே. ஆனால் இந்த தேருக்குன்றது ஸ்பெஷலாக கட்டிக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தூரத்துக்கு கட்டிக்காங்க பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய கேட் இது. ஓகே வாங்க அங்கே என்னன்னு இருக்கு பாப்போம். பாருங்க ஆடுகள் என்ன பாருங்க, இவனு ஆறு ஆக்கள் ஏதாச்சும் போட்டுருமா, இதுல எந்த ஆடுறான்னு ஆடு எனக்கு அந்த போகுது முன்னு இந்த போகுது இந்த ஆடுதான் வேணும், இதுதான் நான் தூக்கிட்டு போவேன். இந்த இடத்த பற்றி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். வேறு லெவலுண்டு நான் பயன்படுத்தக்கூடாது, இருந்தேன் வேறு லெவலில் தான் இருக்குது அப்படியா. என்னென்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ஒரு வீட்டிலேருந்து ஒரு சத்தத்தையும் காணல, அவ்வளோ அமைதியாக இருக்குது, உண்மையாகவே அவ்வளோ அமைதியாக இருக்குது.
இந்த இடங்களை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் கேமரா மூலம் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்து பக்கத்துலேயே கோயில் இருக்குது. இங்கேல பக்கத்தில் சேச்சி இருக்குது, இங்கேல பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, இங்கேல பக்கத்து முருகன் கோயில் இருக்குது. ஒவ்வொரு இதுவும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உண்மையாகவே நான் சந்தோஷமாக இருக்கேன்னு இந்த நாவக்கூடாவில் இந்த வீடியோ எடுக்கிறதுலையே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, ஆனால் இன்றைக்கு வரும்போது மஞ்சந்தோடு வேலைக்கு எனக்கு இந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு தரும் அந்த சத்தியமான எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு முக்கிய நன்றி சொல்லி ஆகணும். மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளக்காராக்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை கூட நமக்கு தராங்க இல்லை. இப்போ வெள்ளக்காராக்கள் வந்தாங்கடா என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு மார்க்கெட்டு போவாங்க, வீடியோ எடுப்பாங்க, இது என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு சிரிச்சுட்டே அப்படியே நீங்கள் எடுங்கன்ட்டு காட்டுறது. நம்ம வீடியோ எடுக்க போனால் நீ வீடியோ எடுக்காது, நீ இங்கே காட்டினா அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை சொல்கிறது. அதெல்லாம் நான் அந்த மார்க்கெட் வழியில் வீடியோ எடுக்க போகிறதும் குறைவு. பாப்பும் இன்றைக்கு மட்டக்களப்புகளை வீடியோ எடுக்க போகிறதுன்றிருக்கும். அங்கே எந்தளவுக்கு கண்டிப்பாக மட்டக்களப்பு சந்தைக்கு இன்றைக்கு போகிறோம், அவர்த்த போய் கேட்குற என்ன மாதிரி வீடியோ எடுக்கலாமான்ட்டு. ஏன்னா அந்த விலைகள் தெரியணும் தானே. இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பொடியினர்கள் வராங்க. இப்போ எனக்கு என்ன ஜோக்குண்டா, அதில் ஒரு கிட்டடியில் தான் ஒரு பொடியன் வந்திருந்தார் வெளிநாட்டிலேருந்து. அவர் என்னது இப்போ நான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ கூட, என்னதோ மாப்பொட்டி எடுத்துகிட்டு 600 ரூபாய் போட்டு கடவுளே, நான் இருக்கும்போது 150 ரூபா, இப்போ இவ்வளோ இல்லையா பொடிய மாட்டை சொல்லணும், வெளிநாட்டிலேருந்து வந்துடாதீங்களான்ட்டு. எனக்கு இதுலேருந்து என்ன விளங்குதுண்டா, இப்படியான விலைவாசிகளை வீடியோ எடுத்தால் தான் வெளிநாட்டில் இருக்காக்களுக்கு விளங்கு போகிற, அப்போ வீணாக செலவழிக்க மாட்டாங்க, அவங்க உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க போல. எனக்கு அதிர்ச்சி, அது என்னடா வெளிநாட்டிலேருந்து இப்போ தான் அந்த பொடியன் வந்தால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்கிறானேன்ட்டு நானும் யோசித்து கொண்டிருந்தேன். இதுங்க பாருங்க ஃப்ரெண்ட், இது வந்து என்னடா பார்த்தீங்கன்னா, இது விவேகானந்தா மகளிர் கல்லூரி, இது என்ன பிரச்சனை வருது, நின்று எடுக்கிற அளவுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட். மழை வர மாதிரி இருக்குது, ஏன்டா மழை லைட்டாக தூருது உங்களுக்கு, இதில் விளங்குது இல்லை, லைட்டாக மழை தூருது உங்களுக்கு, பார்த்தா அப்படி கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். என்ன அது கேமராவில் அப்படி தெரியுதோ இல்லை என்னென்னு தெரியல, இன்றைக்கு கொஞ்சம் கேமரா நானும் பார்த்தேன், என்னடா இப்படி இங்கே கொஞ்சம் கிளியராக தெரியுது பார்த்தேன். கொஞ்சம் நேரம் மழை மப்பமாக தான் இருக்குது, மழை பெய்யுது லைட்டாக தூருது. அதால் கொஞ்சம் நம்ம டக்குன்னு என்னன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும், மட்டக்களை மார்க்கெட் எடுக்கணும். இப்படி நிறைய இடங்களுக்கு வீடியோ எடுக்க போக வேண்டியதாக இருக்கிறதால பார்ப்போம், நிறைய இடங்களுக்கு போகணும் எனக்கு ஆசை தான். கல்லடின்னு எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம கல்லடிக்கில் வந்துட்டோமா இல்லை கல்லடிக்கில் வரணுமா, இப்போ எதாவது போகணும். இந்த ரோட்டை தான் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் இப்போ, பார்ப்போம் நம்ம கிட்டத்தட்ட நம்ம நாவ கூட கூட நிற்கோமா இல்லை கல்லடிக்கில் வந்துட்டோன்னு தெரியல. இந்த இடத்த ஒரு சந்தி ஒன்று வருது ஃப்ரெண்ட், பார்ப்போம் இடத்த. இந்த ரோட்டு சரியாக வந்து எதுக்கிட்ட ஏறி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். இப்போ கொஞ்சம் தூரம் போனால் தெரியுமாளா, ஆனால் இங்கே வந்து பக்கத்து பக்கத்துலேயே நிறைய கோயில் இருக்குது. இங்கே வருங்க, இந்த வரும்போது போகும்போதே பாருங்கள், இதில் வலது பக்கத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இவ்விடத்துலையும் ஒரு கோயில் இருக்குது பக்கத்து பக்கத்துலேயே ஃப்ரெண்ட், எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. இவ்வளோத்தர் கோயில் இருக்குது, எனக்கு நின்று காட்டுற அளவுக்கு தான் நேரம் இல்லாமல் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து கல்லடிக்கில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட், அந்த மணிக்கட்டு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இப்போ கல்லடிக்கில் வந்துட்டோம். கல்லடியிலேருந்து நம்ம வரம் போகும்போதே பார்த்தா இவ்வளோத்தருக்கு கோயிலுன்னு தெரியும், பிள்ளை கோயிலேருந்து அந்த கோயில் தான் நினைக்கிறேன். இது அங்கேருந்து பார்த்தா போகும்போது தெரியுறது இவ்வளோத்தையே, நான் அடிக்கடி நினைக்கிறேன் இதால் வரணும் வரணுண்டு. வந்துட்டேன் கிடச்சி, இது என்ன கோயிலுண்டு, என்ன கோயில் இது, ராமர் கோயில் மாதிரி இருக்குது. இவரத்தை யார்ட்டும் விசாரிச்சு பார்ப்போம் இது என்ன கோயிலுண்டு, ஆனால் பார்க்குறது இவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கு தான் இந்த கோயில் அடி இந்த கோயில் வந்துருக்கு. நான் பஸ்ஸில் போகும்போது இல்லை பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காட்டின பிள்ளையா கோயில் அதை தான் பார்க்குறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல்லடி அந்த மணிக்கூட்டு கோபுரம் அதுக்கிட்ட வந்துட்டேன். இப்போ நம்ம இவரத்த கல்லடியில் இருக்கிற என்ன கோயிலுண்ணா, அது கிருஷ்ண கோயிலா, நம்ம இப்போ கிருஷ்ண கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அவர்கிட்ட பூட்டி கிடக்கு எல்லாம் இன்றைக்கி இன்னும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாமே கூட்டிருக்கு. முன்னைக்கே பாருங்கள், ஒருத்த அரச மரம் இருக்குது. நம்ம முன்னுக்கு அந்த வியூ எடுப்போம் எப்படி இருந்தோம் மாடாக இருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து கல்லடி பாருங்கள், எப்படி இருந்தது இதுதான் கிருஷ்ண கோயில். பாப்போம் ஒரு நாளைக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ ஒன்று எடுப்போம் கண்டிப்பாக. நம்ம இதால் போகிறதில்ல, இதில் ஒரு ரோட் இருக்குது, இதில் ஒரு ரோட் இருக்குது. வார வழியில் அங்கேயும் அது அந்த அவர்த்த பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது. நம்ம இப்போ வந்த ரோட் இந்த வரைக்கும் இந்த ரோட்டில் தான் இப்போ வந்து நம்ம இந்த ரோட் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி நம்ம அப்படியே அதால் அப்படியே காத்தாங்குடிக்கு போகலாம். அந்த மணிக்கூட்டு கோபுரம் அந்த வரைக்கும் வருது, கல்லடி மணிக்கூட்டு கோபுரம் தான் இது. இது நம்ம அந்த மோட்டர் பைக்கு போகுது, இது வந்து நம்ம வந்த ரோட்டு இது அப்படியே. இப்போ நம்ம இதால் போவோம் அப்படியே. இங்கே இந்த வியூவை பாருங்கள் இருக்கேன். அப்போ முன்னு காட்டிப்பாங்க வந்து கல்லடி போட நம்ம போக போகிறோம், இந்த ரோட்டை நம்ம போக போகிறோம். இப்போ வாங்க போகலாம். நம்ம நாவக்கூடா கழிச்சு கொஞ்சம் தூரம் வந்தோமே ஃப்ரெண்ட், அந்த இடத்துல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்போடையாம், அது வந்து உப்போட சரியா. இப்போ இவரத்து நிற்கும்போது ஒரு அண்ணன்ட்ட கட்டணும் உப்போடையா, அவர்கிட்ட அந்த கோயில் இதெல்லாம் கட்டினாமே. இந்த ரோட்டை பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே மதில் தான் அப்படியே. இது எங்கே மட்டும் போகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட இதால் இதால் போனால் எங்கே மட்டும் போகும், நம்ம கல்லடி பார்த்துக்கல போக மாட்டேன் கேட்டேன். ஓன் தம்பி கண்டிப்பாக நான் இந்த ரோட்டாலேயே போகும். அப்போ அங்காள பக்கம் கோயிலடி பக்கத்தில் போன ரோட்டை கேட்டேன், அது எங்கே போகுது, அது ஆற்றுக்குள்ளே போதான். ஓகே, இதில் ரெண்டு ரோட் வருது, எந்த ரோட்டு ஐயா, நம்ம இதுக்குள்ளேயே விடுவோம் இந்த ரோட்டாலேயே. இந்த பெண்டில் ஒரு கடை இருக்குது, ஆ ரைட்டு ஓகே. இந்த பெண்டில் ஞாபகம் இருக்குது, நான் வந்து டிரைவிங் ஸ்கூல் போகும்போதுக்கில் வந்திருக்கேன் உள்ளால். அப்போ நம்ம நீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட் பண்ணும், நம்ம நீட்டுக்கு போகணுண்டா. செட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்த்த ஒரு இதுன்றிருக்கு, என்ன ஏரியாண்டா
போகிறப்பா டக்குன்னு வருது இல்லையே ரெஸ்டாரண்ட் ஒன்று கிடக்குணும், ரெஸ்டாரண்ட் வந்து அதுக்கு தான் போகணும். நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா. அந்த கல்லடி பாலத்துக்கு இல்லை அவ்வளோ அழகாக பார்க்கலாம். ஆனால் அந்த டைம் எப்படி தான் இருக்கணும், ஒரு 5 மணி 5:30 போல் இருந்தால் சூரியன் மறையிற டைம் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எனக்கு இங்கே பிடிச்சதுன்னு தெரியுமா, நிறைய கோயில்களை பக்கத்தில் பக்கத்துலேயே நிறைய கோயில் இருக்குது, பக்கத்து பக்கத்துலேயே கோயில் தான் நான் சொன்னேன் தானே இப்போ வரும்போது யாரும் நிறைய கல்யாணம் நடக்குது இங்கே பாருங்கள். இன்றைக்கு என்ன இடத்துல ஃப்ரெண்டு வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஃபுல்லாக கல்யாண நாள் நினைக்கிறேன். வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோடிச்ச மாதிரியே காரில் நிறைய கிடக்கு. பரவாயில்ல, எல்லா மணமகனுக்கும் 19 கிட்ஸ் சார்பாக கல்யாண வாழ்த்துக்கள். 19 கிட்ஸ் சார்பாக ஐயோ ஐயோ பாப்பா, நம்ம கல்லடி கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட், பக்கத்தில் இருக்கணும் என் கல்லடி அப்படியே இந்த இருக்குது. இது வந்து பார்க், இது வந்து உனக்கு தெரியுதா, இது வந்து பார்க், சில்ட்ரன் பார்க். இது நம்ம இந்த வலது பக்கம் தெரியும்னா மெயினுக்குவோம், மெயினுக்கெல்லாம் போக தேவையில்ல. நம்ம இப்படியே நம்ம இடது பக்கத்தில் பாருங்கள், இந்த வியூ பாருங்கள். நான் சொன்னேன் ரெஸ்டாரண்ட் இருக்கு தானே, இதற்கு கல்லடி பால் வந்து மேலே போகிறது வந்துருக்கேன் போகலாம் பார்க்குக்கு. கல்லடி கல்லடி பிளேஸ் தெரியுது அப்படி பார்க்க, கல்லடி பாலம் இதில் நம்ம இறங்கி அப்படியே வியூவை காட்டுறோம் பிடிக்கணும் மட்டும் பாருங்கள். இதில் பின்னர் டைமில் வந்து பார்த்தோன்னா இது கிரவுண்ட், இது இது விளையாடுவாங்க அது நான் கண்டிருக்கோம் அந்த விளையாடுறது. இப்போ மழை பெஞ்சு பாருங்கள் தொம்பல் அதுக்கு விளையாடும் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கல்லடி பாலத்துக்கிட்ட வந்திருக்கோம். எப்படி பாலம் வந்தால் தெரியுது, நம்ம பாலத்துக்கிட்ட எடுத்து நிற்கோம். எங்கே நிற்கின்ற நம்ம வந்த ரோட்டு வந்து இதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆட்டோ வருது, ஆட்டோ தெரியுதா, அதெல்லாம் நம்ம வந்தப்போ இது வந்து முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க். இது வந்து சில்ட்ரன் பார்க், இது இந்த சில்ட்ரனை கூட்டி வந்த அந்த பார்க்கு போக தான், இதான் அந்த சில்ட்ரன், இந்த சில்ட்ரனை தான் அந்த பார்க்கு கூட்டி போகிறேன். இங்கே பாருங்க சார், இது வந்து அந்த கல்லடி பாலத்தில் வந்து கீழே இறங்குறதான். இது வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்லடி பாலத்துக்கு கீழே தெரிந்த நம்ம இறக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒருத்தர் சேச்சிருக்கு. இந்த டைமில் இல்லை, இப்போ வந்து மலை மப்பமாக இருக்குது. இப்போ மட்டக்களை பார்த்திங்கன்னா சரியான மழை, ரெண்டு நாள் என்னன்னு தெரியல, சரியான மலையாக இருக்குது, மலை மப்பமாக இருக்குது. இந்த அவரத்தை பாருங்கள், வலை வீசியிருக்காங்க, ஜூமில் போடுறோம் பாருங்க, தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? அதில் இந்த இதுக்கு நேராக அப்படி பாருங்கள் வலை வீசியிருக்காங்க. அடுத்த பின்னேற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 5 or 6 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா அவரத்தை மீன் பிடிப்பாங்க அதோட கூடுதலாக. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் கேம்ப் அந்த மாதிரி கிடைக்கு. இது வந்து தெரியுந்தானே உங்களுக்கு, நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், கோட்டைன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். இப்போ கோட்டை தான் இது, இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் வீடியோ எடுக்க வந்தோம். நம்ம இப்போ அங்கே ஒரு இரும்பு பாலம் தானே, இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது தான் இது. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதாக்களுக்கு கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கே போடுறேன். வேறு எங்கே இல்லை சில்ட்ரன் பார்க், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காட்டிட்டேன் நினைக்கிறேன். ஒருத்தையும் பின்னத்தில் மீன் பிடிப்பாங்க போல, இந்த இடத்த தோணியெலாம் கிடைக்கும். இவ்வளோ பக்கத்துலேயே நமக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, இந்த ரெஸ்டாரண்ட் இல்லை. இந்த மாதிரி வியூவெல்லாம் இந்த மலைக்குள்ளே தான் பார்க்கலாம் போல், மற்ற டைமில் தான் பார்க்கல. அப்போ அதால் பாருங்கள், இந்த இது இடத்த கொஞ்சம் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது அந்த அங்கே தெரியுதானே, இது வந்து பார்க், இது அதெல்லாம் பார்க் அங்கே.